வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் உதயநந்தினி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த திட்டம். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனிஸுடன் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை. லடாக்கில் 5 புதிய மாவட்டங்கள் உருவாவதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும். பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. கிருஷ்ண ஜெயந்தி விழா நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வீடுகளிலும் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு. குஜராத்தில் தொடரும் கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு. மீட்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா முக்கிய ஆலோசனை. இந்தியா சிங்கப்பூர் இடையே நடைபெற்ற பட்டமேஜை மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் 115 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். யுக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதல். தலைநகர் கீவில் 3 பேர் உயிரிழந்ததால் பதற்றம் அதிகரித்தது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் நியூயார்க்கில் இன்று தொடக்கம். முன்னணி வீரர்கள் பங்கேற்பர். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனிஸுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். இது தொடர்பாக தமது சமூக வலைதள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள பிரதமர், ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனிஸுடன் நடத்திய ஆலோசனையில் இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் குவாட் அமைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் குவாட் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளிடையே நல்ல புரிதலை மேம்படுத்துவது குறித்தும் இந்த ஆலோசனையின்போது தாம் பேசியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். லடாக்கில் 5 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டதன் மூலம் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 5 மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதன் மூலம் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதற்காக லடாக் மக்களுக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக யூனியன் பிரதேசமான லடாக்கில் 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த செழிப்பான லடாக் பிரதேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். லடாக் மக்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் அவர்களது வீடுகளுக்கே சென்றடையும் வகையில் இந்த புதிய 5 மாவட்டங்கள் உருவாக்கப்பட இருப்பதாகவும், ஜன்ஸ்கார், டிராஸ், ஷாம், நுப்ரா மற்றும் சச்சாங் என்ற பெயரில் இந்த மாவட்டங்கள் உருவாக்கப்பட இருப்பதாகவும் அமித் ஷா கூறியுள்ளார். இதனிடையே 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என மத்திய அரசின் அறிவிப்புக்கு லடாக் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சபசே பஹலே தோ மே அமித் ஷா ஜி ஆர் மோடி சர்க்கார் கா பஹுத் பஹுத் தன்யவாத் கர்தா ஹூன் லடாக் கே லோகோ கி தரஃப் சே கி உன்ஹோனே லடாக் கே லியே ஐசே ஜிலோ கி கோஷ்னா கி யே பஹுத் புரானி மாங் தி. ஜென்மாஷ்டமி எனப்படும் கிருஷ்ண ஜெயந்தி விழா நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே.
பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நாளான இன்று மக்கள் கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக கொண்டாடுகின்றனர். வட மாநிலங்களில் ஜென்மாஷ்டமி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மதுரா நகரிலும் பிருந்தாவனத்திலும் தோரணங்கள், மின்விளக்கு அலங்காரங்கள் என விழாக்கோலம் பூண்டுள்ளது. மக்கள் அதிகாலையிலேயே புத்தாடை அணிந்து கோயில்களில் திரண்டு வந்து கிருஷ்ண பகவானை வணங்கி வருகின்றனர். புகழ்பெற்ற பான்கே பிகாரி கோயில், பிரேம் மந்திர், இஸ்கான் ஆலயம், ஸ்ரீ கிருஷ்ண ஜென்ம பூமி ஆலயம் போன்றவை அழகு மிளிர அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கோயில் மணிகள் ஒலிக்க பக்தர்களின் பக்தி முழக்கத்தோடு தீபாராதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்திலும் கிருஷ்ண ஜெயந்தி விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்கள் அதிகாலையிலேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருகின்றனர். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பகவான் கிருஷ்ணருக்கு சிறப்பு அலங்காரங்களும் தீப ஆராதனைகளும் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் மருதூரில் உள்ள வேணுகோபாலசுவாமி கிருஷ்ணன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நடைபெற்ற உரியடி திருவிழாவை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தொடங்கி வைத்தார். ஏராளமான இளைஞர்கள் இந்த உரியடி திருவிழாவில் பங்கேற்றனர். ஏராளமான குழந்தைகள் கிருஷ்ணன் வேடம் அணிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ராதாகிருஷ்ண பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற விழாவில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கிருஷ்ணர் ராதை வேடம் அணிந்து போட்டியில் பங்கேற்றனர். குழந்தைகளுக்கான கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடம் புனைதல் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 10 மாத குழந்தை முதல் 10 வயது வரை உள்ள 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடம் அணிந்து போட்டியில் கலந்து கொண்டனர். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு தஞ்சாவூரில் கீழவாசல் பகுதியில் உள்ள பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமிக்கு திரவிய பொடி, பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி புறப்பாடு, பள்ளியறை மங்களம் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. நெல்லையில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி அருகன்குளம் கோபாலகிருஷ்ண கோசாலை அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. 5000 பானைகளில் சீடை, அதிரசம், அப்பம் உள்ளிட்ட பிரசாதங்கள் வைக்கப்பட்டு சுவாமிக்கு படைக்கப்பட்டது. தொடர்ந்து கிருஷ்ணருக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜையும் நடைபெற்றது. குஜராத் மாநிலத்தில் மீண்டும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையை அடுத்து மீட்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் பூபேந்தர் பட்டேலுடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை நடத்தியுள்ளார். குஜராத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் வதோதரா உள்ளிட்ட மாவட்டங்களில் மீண்டும் கனமழை கொட்டி வருகிறது. இதனால் மக்கள் பெரிதும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இதையடுத்து வெள்ள பாதிப்பு நிலவரம் மற்றும் மீட்பு பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து அம்மாநில முதலமைச்சருடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று ஆலோசனை நடத்தினார். தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய அவர், வெள்ள பாதிப்புகளை சமாளிக்க தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்தார். குஜராத்தில் கனமழை நீடித்து வரும் நிலையில் அங்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையால் வல்சாத், தாபி, நவ்சாரி, சூரத், நர்மதா, பஞ்ச்மஹால் மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளிலிருந்து மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பான வட்டமேஜை மாநாடு சிங்கப்பூரில் இன்று நடைபெற்றது. ISMR எனப்படும் இந்த வட்டமேஜை மாநாடு இந்தியா சிங்கப்பூர் இடையே இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனித்துவமான நடைமுறையாகும். இந்த வட்டமேஜை மாநாட்டில் இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்துவதில் புதிய கொள்கைகள் உருவாக்கப்பட உள்ளன. இதன் முதல் கூட்டம் கடந்த 2022 செப்டம்பர் மாதம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்நிலையில் மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் ஆகியோர் பங்கேற்ற 2வது ஆலோசனைக் கூட்டம் சிங்கப்பூரில் இன்று நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் சிங்கப்பூர் தலைவர்கள், அமைச்சர்கள் பங்கேற்ற இந்திய அமைச்சர்களுடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடினர். குறிப்பாக இந்தியாவில் வளர்ந்து வரும் சந்தை வாய்ப்புகள், இருதரப்பு வர்த்தகம், முதலீட்டை அதிகரிப்பதற்கான உத்திகள் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்படுகிறது.
இந்த ஆலோசனையில் சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு, டிஜிட்டல் ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த ஆலோசனைக்கு பிறகு சிங்கப்பூர் அதிபர் தர்மனை இந்திய அமைச்சர்கள் சந்தித்து கலந்துரையாடினார்கள். அப்போது பல முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே பன்னாட்டு நிதி நடவடிக்கை பணிக்குழு அமைப்பின் முன்னாள் தலைவர் ராஜகுமார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சிங்கப்பூரில் இன்று காலை சந்தித்து பேசினார். நிதி நடவடிக்கை பணிக்குழு தலைவராக சிறப்பாக பணியாற்றியதாக ராஜகுமாருக்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். பன்னாட்டு நிதி நடவடிக்கை பணிக்குழு அமைப்பின் நடவடிக்கைகளில் இந்தியாவின் எதிர்கால பங்கு குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். புதிய உயிரி E3 கொள்கை இந்தியாவின் பெருமையை உலகளவில் கொண்டு சேர்க்கும் என மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற புதிய உயிரி பொருளாதார கொள்கை தொடர்பான கருத்தரங்கில் அவர் இன்று பங்கேற்று பேசினார். அப்போது அந்த துறையில் இந்தியாவின் வளர்ச்சி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக இருப்பதாக தெரிவித்த அமைச்சர், கடந்த 2014 10 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இருந்த பொருளாதார வளர்ச்சி 130 பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரித்திருப்பதாக கூறினார். புதிய உயிரி E3 கொள்கை உலக சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் இந்தியாவின் புகழ் மேலும் அதிகரிக்கும் என்றும் ஜிதேந்திர சிங் நம்பிக்கை தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜகவின் திருத்தப்பட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு உள்ளிட்ட சில தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்போது காணலாம். ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் மாற்றம் செய்யப்பட்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 3 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி பாஜக சார்பில் போட்டியிடும் 44 வேட்பாளர்களின் பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்டது. தற்போது இந்த பட்டியல் மாற்றம் செய்யப்பட்டு புதிய வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. 90 உறுப்பினர்களை கொண்ட ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தல் களம் தற்போது விறுவிறுப்பு அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒடிசா மாநிலத்தில் பறவை காய்ச்சல் நோய் பரவாமல் தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஒடிசா மாநிலத்தின் பூரி மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் நோய் அறிகுறி தென்பட்டதை தொடர்ந்து மாநில அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அதன்படி மாநிலம் முழுவதும் உள்ள 20,000 கோழி பண்ணைகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. நோய்வாய்ப்பட்ட கோழிகளை அழிக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பல்வேறு பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு பொதுமக்களுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு கோழி உணவை உண்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவர் தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் மத்திய புலனாய்வு அமைப்பான CBI கொல்கத்தா மருத்துவமனையில் 2வது நாளாக விசாரணை நடத்தியது. கொல்கத்தாவின் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து CBI விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கொல்கத்தா மருத்துவமனைக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் நேற்று முதல் அதிரடி சோதனை நடத்தி வரும் CBI இன்று 2வது நாளாக சோதனை மேற்கொண்டது. மருத்துவர்கள் உள்ளிட்டோரிடம் CBI அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள பிரேசில் வெளியுறவு அமைச்சர் மௌரோ வியேரா நாளை நடைபெறும் 9வது கூட்டு ஆணைய கூட்டத்தில் பங்கேற்கிறார். G20 அமைப்புக்கு பிரேசில் இந்த ஆண்டு தலைமையேற்றுள்ள நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியா பிரேசில் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனைகளும் நடைபெறவுள்ளன. புதுதில்லியில் நாளை நடைபெறும் 9வது இந்திய பிரேசில் கூட்டு ஆணைய கூட்டத்தில் இருநாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். G20 அமைப்புக்கு கடந்த ஆண்டு இந்தியா பொறுப்பேற்றிருந்த போது எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளன. பிரேசில் வெளியுறவு அமைச்சரின் இந்த பயணம் பல்வேறு துறைகளில் பன்முக ஒத்துழைப்பை ஏற்படுத்தவும் இருதரப்பு மற்றும் பிராந்திய விவகாரங்களில் புதிய பரிணாமங்களை ஏற்படுத்தவும் உதவும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை கடலில் சிக்கி தவித்த 15 கப்பல் ஊழியர்களை இந்திய கடலோர காவல்படை மீட்டுள்ளது. MV ITT பூமா என்ற கப்பலில் கொல்கத்தாவிலிருந்து போர்ட் பிளேர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது சமிஞ்சை கோளாறு காரணமாக நடுக்கடலில் சிக்கிக் கொண்டது.
இதையடுத்து தகவல் அறிந்த இந்திய கடலோர காவல்படை சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கப்பலில் சிக்கி தவித்த 15 ஊழியர்களை பத்திரமாக மீட்டது. இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மீட்பு படை மையம் உள்ளிட்ட அமைப்புகள் இந்த பணியில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை அக்கரையில் உள்ள இஸ்கான் கோயிலில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு சுவாமி தரிசனம் செய்தார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரையில் உள்ள இஸ்கான் கோயிலில் ஜென்மாஷ்டமி விழா இன்று கொண்டாடப்பட்டது. அப்போது தமது குடும்பத்தாருடன் கோயிலுக்கு சென்ற ஆளுநர் ஆர் என் ரவி கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்தார். கோயிலுக்கு வந்த ஆளுநருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு அங்கு சிறப்பான பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கோலத்தில் அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ணன் ராதை சுவாமிக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா ஆரத்தி நடைபெற்றது. ஆளுநர் வருகையை ஒட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளித்த பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த நடவடிக்கைகள் மூலம் பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது சமூக வலைதள பதிவில் காட்சி பதிவு ஒன்றை வெளியிட்டு கருத்து தெரிவித்துள்ள அவர், லட்சுமிபதி தீதி என்ற திட்டத்தின் மூலம் கிராம பெண்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அதிகாரம் அளித்து தொழில் முனைவு மற்றும் நிதி சுதந்திரத்தை மேம்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் பெண்களின் வாழ்க்கை முறை மாறியிருப்பதாக கூறியுள்ள இணையமைச்சர் எல் முருகன், இந்த திட்டம் பெண்கள் சுயசார்பு மற்றும் வளமானவர்களாக மாறுவதற்கு வழிவகுக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். உண்மையிலேயே இந்த திட்டம் நாரிசக்தி உணர்வை வெளிப்படுத்துவதாகவும் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் 115 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் வடசென்னை வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் 115 கோடியே 58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் ராயபுரம் மூலக்கொத்தளத்தில் புதிய சமுதாய நலக்கூடம், புரசைவாக்கம், கான்ட்ரான் ஸ்மித் சாலையில் நவீன சலவை கூடம், புழல், ரெட்டேரி மற்றும் கொளத்தூர் ஏரிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட 6 திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மேலும் 5 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அயனாவரம் நவீன சலவை கூடம் மற்றும் நியாய விலைக் கடைகள், கொளத்தூர் உணவுப் பொருள் வழங்கல், மண்டல உதவி ஆணையர் அலுவலகம், கொளத்தூர் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட 4 முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழகத்தில் திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கோபாலபுரத்தில் உள்ள ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோயிலில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகில் தர்மத்தை நிலைநாட்டிய கோபாலசுவாமியை கோபாலபுரத்தில் தரிசித்ததில் பெருமகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். சாதி மத பாகுபாடுகளை பார்க்கவில்லை என்று கூறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏன் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார். முருகப்பெருமானின் கந்த சஷ்டி கவசத்தில் உள்ள பொது கருத்துக்கள் மாணவர்களிடம் கொண்டு சேர வேண்டும் என்றும், இதனை எதிர்ப்பவர்கள் காவி வருமானம் தங்களுக்கு தேவையில்லை என்று கூறுவார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பிலிருந்து திமுக அகற்றப்பட வேண்டும் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் திமுகவில் ஒரு புயலை உருவாக்கியிருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். கட்சி ரீதியாக மற்ற தலைவர்களின் கருத்து, நிர்வாகத்தின் கருத்து இவையெல்லாம் பின்னாலே கேட்கப்படும். அதில் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வரலாம். அதனால இன்று அவர் கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு மாநில தலைவர் ஒரு கருத்தை கேட்டால் அந்த கால பொழுதில் அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஒவ்வொரு கட்சியின் காரியகர்த்தாவின் முடிவாக இருக்க முடியும். நான் இப்போ ஒரு சாதாரண காரியகர்த்தா தான், அதனால் இப்போ அவர் கருத்துக்கு மறுத்து பேச முடியாது. வருங்காலத்தில் பல விவாதங்கள் வரலாம். ஆனா என்னை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து இறக்கப்பட வேண்டும். அதுதான் ஒற்றை குறிக்கோளாக எங்களுக்கு இருக்கிறது. மத்திய அரசின் நலன் சார்ந்த பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்த கண்காட்சி கோவையில் நாளை தொடங்க இருப்பதாக சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் மத்திய மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை தெரிவித்துள்ளார்.
கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் நடைபெறும் 5 நாள் கண்காட்சியில் மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் புகைப்பட கண்காட்சி நடைபெறும் என குறிப்பிட்டார். 5 நாள் கண்காட்சியில் பல்வேறு துறை சார்பில் அரங்குகள் அமைக்கப்படும் என்றும் அரசின் திட்டங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கண்காட்சியை முழுமையாக மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அண்ணாதுரை, கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். கோவையில் நாளை தொடங்கி 5 நாட்களுக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதிலே பல்வேறு துறை சார்ந்த அரங்கங்கள் அமைக்கப்பட இருக்கின்றன. மத்திய அரசினுடைய அனைத்து துறைகளிலிருந்தும் உயர் அலுவலர்கள் இதிலே கலந்து கொண்டு மக்களுக்கு அந்தந்த துறை சார்பாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை பற்றி எடுத்துச் சொல்ல இருக்கிறார்கள். அண்மையில் கொண்டு வரப்பட்ட புதிய குற்றவியல் சட்டங்களை பற்றிய விளக்கங்கள் இதிலே இடம்பெற இருக்கின்றன. இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மத்திய மக்கள் தொடர்பாக சென்னை மண்டல அலுவலகத்தின் இயக்குநர் லீலா மீனாட்சி, திருச்சி மத்திய மக்கள் தொடர்பாக அலுவலகத்தின் கள விளம்பர அலுவலர் தேவி பத்மநாபன் ஆகியோர் உடனிருந்தனர். மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மிகவும் பயனளிக்கும் என தெற்கு ரயில்வே மஸ்தூர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கண்ணையா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தெற்கு ரயில்வே மஸ்தூர் சங்கம் வரவேற்பதாக கூறினார். ஜனவரியிலிருந்து டிசம்பர் மாதம் எந்த சம்பளம் அவர்கள் பேசிக் அடிப்படை சம்பளம் வாங்குகின்றார்களோ அந்த அடிப்படை சம்பளத்தில் கணக்கெடுத்து அதில் வந்து 50% பென்ஷன் ஆகவும் அதே மாதிரி டிஏ என்ன இருக்கின்றதோ அதை டிஏ வந்து சேர்த்து கொடுக்கப்படும் என்று இப்போது உத்தரவு வந்திருக்கின்றது. நாங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அது முதற்கட்டமாக அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 60 அந்த தொழிலாளி அந்த சகோதரிய இறந்து விட்டால் அவருடைய மனைவிக்கு 60% பென்ஷன் கொடுக்கணும் வேண்டும் என்ற ஒரு முடிவு உத்தரவை வாங்கியிருக்கின்றோம். இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற தமிழ்நாட்டு தடகள வீரர்களுக்கான பாராட்டு விழா சென்னை நேரு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக தடகள வீரர்களான சுபா வெங்கடேசன், ராஜேஷ் ரமேஷ், ஜெஸ்வின் ஆல்ட்ரின் உள்ளிட்ட வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் இந்த கல்வியாண்டுக்கான PhD படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாணவர்களின் நலன் கருதி ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான தேதி செப்டம்பர் 7 வரை நீட்டித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பயணிகளின் வசதிக்காக மதுரை தாம்பரம் இடையே சிறப்பு ரயில் சேவை இயக்கப்படவுள்ளது. இதன்படி நாளை இரவு 8:50 மதுரையிலிருந்து புறப்படும் இந்த ரயில் நாளை மறுநாள் காலை 6:30 தாம்பரத்தை அடைகிறது. இந்த ரயில் திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, சிதம்பரம், விழுப்புரம் வழியாக தாம்பரத்தை அடைகிறது. இந்த ரயிலுக்கான முன்பதிவு தற்போது நடைபெற்று வருவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மனிதர்களின் நண்பனாக திகழும் நாய்களுக்கு நன்றி நவிழும் தினமாக சர்வதேச நாய்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். நாகரிகம் தொடங்கியது முதலே மனிதர்களோடு ஒன்றி வாழும் விலங்காக நாய் உள்ளது. செல்ல பிராணிகளின் வரிசையில் எப்போதும் நாய்களுக்கு தனி இடம் உண்டு. நாய்கள் நம் மீது காட்டும் அன்பானது நமது ஆன்மாவில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சர்வதேச நாய்கள் தினம் ஆண்டுதோறும் August 26 அன்று கொண்டாடப்படுகிறது. நம் வாழ்வில் மகிழ்ச்சி, தோழமை மற்றும் அன்பை கொண்டு வரும் 4 கால் நண்பனை கௌரவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாளாக உள்ளது. ஆண்டு பிரபல செல்ல பிராணி நிபுணரான கொலின் பைட் August 26 சர்வதேச நாய் தினமாக கொண்டாட அறிவித்தார்.
நாய்கள் அதன் மோப்ப சக்தியால் மற்ற விலங்குகளிடமிருந்து தனித்திருக்கின்றன. இதன் மூலம் காவல், குற்றத்தடுப்பு, பேரிடர் மீட்பு என அனைத்து துறைகளிலும் இன்றியமையாத இடத்தில் நாய்கள் விளங்குகின்றன. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி முன்னேற்பாட்டில் இந்திய பாதுகாப்பு படைகளின் மோப்ப நாய் பிரிவு முக்கிய பங்காற்றியது. இந்த நாய்கள் தினத்தை கொண்டாட உங்களிடம் நாய் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. தெருவில் ஆதரவற்ற இருக்கும் நாய்க்கு உணவளிப்போம். நண்பனாக, பாதுகாவலனாக விளங்கும் இந்த வாயில்லா ஜீவனுக்கு வாழ்த்துக்கள். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் நியூயார்க்கில் தொடங்கியுள்ளது. அதன்படி ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் அமெரிக்காவின் பென் ஷெல்டன் ஆஸ்திரியாவின் டொமினிக் தியம் உடன் விளையாடி வருகிறார். இதேபோல் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் யுக்ரைன் நாட்டைச் சேர்ந்த எலினா ஸ்விட்டோலினா அர்ஜென்டினா வீராங்கனையான மரியா லூர்ட்ஸ் கார்லே உடன் களமாடி வருகிறார். இன்று தொடங்கிய இந்த போட்டிகள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இப்போட்டிக்கான மொத்த பரிசு தொகை 555 கோடி ஆகும். இதில் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வெல்பவருக்கு 30 கோடி ரூபாயும் இரண்டாம் இடம் பிடிக்கும் வீரர் வீராங்கனைக்கு 15 கோடி ரூபாயும் பரிசாக வழங்கப்படும். 20 வயதிற்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியேறியுள்ளது. நேபாள தலைநகர் காட்மாண்டில் இன்று நடைபெற்ற இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணியுடன் இந்தியா மோதியது. ஆட்ட நேர முடிவில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டதைத் தொடர்ந்து பெனால்டி ஷூட் முறையில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடிவு செய்யப்பட்டது. இதில் பங்களாதேஷ் அணி 4 கோல்கள் போட இந்திய அணி 3 கோல் போட்டது. இதன் மூலம் 4-3 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.